கோவையில் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இணைந்து இஸ்லாமியர்களுக்கு இப்தார் விருந்து வழங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரம்விக் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேரூர் ஆதீனம் தவத்திரு மருதாச்சல அடிகளார், சிறவை ஆதீனம் குமரகுருபரர் சுவாமிகள், சிஎஸ்ஐ கிறிஸ்துவநாதர் ஆலயத்தின் ஆயர் டேவிட் பர்னபாஸ், அனைத்து ஜமாத் கூட்டமைப்பு தலைமை இமாம் அப்துல் ரஹீம், இம்தாதி உட்பட அனைத்து மத தலைவர்கள், காவல்துறை அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனைத்து மத தலைவர்களும் சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பேரிச்சை, கஞ்சி, பழங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இணைந்து இஸ்லாமியர்களுக்கு இப்தார் விருந்து வழங்கிய நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி இந்து பண்டிகைகள், தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ் விழாக்களை எல்லாம் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களை எல்லாம் அழைத்து சமூக ஒற்றுமைக்காக இந்த விழாக்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்ன என்றால், நம்முடைய நாடு எத்தனையோ மொழிகள், எத்தனையோ இனங்கள், பல மதங்கள் இருந்தாலும் நாடு இந்தியா என்றால் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக கோவையிலே சில கசப்பான சம்பவங்கள் நடந்திருந்தாலும் அதையெல்லாம் மறந்து நாம் ஒரு தாய் மக்களாக சகோதரத்துவத்தோடு சமத்துவத்தோடு இருந்தால் மட்டுமேதான் நம்மளுடைய கோவை மாநகரம் வளர்ச்சி அடையும். அதே மாதிரி ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் மத நல்லிணக்கம் தலைத்தோங்க வேண்டும். அந்த இடத்தில் குழப்பம் இருந்தால் எந்த நாடும் வளர்ச்சி அடையாது என்பதற்காகத்தான் நல்ல நோக்கத்திற்காக பல்சமய நல்லொரு இயக்கம் தொடர்ந்து 15 ஆண்டு காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பல்வேறு சான்றோர்கள், சமய தலைவர்கள் எல்லாம் கலந்திருக்கின்றார்கள். இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்துவ சமய தலைவர்கள் இதிலே கலந்து கொண்டிருப்பது ஒரு மகிழ்வுக்குரியதாக இருக்கின்றது என்றால், தமிழகத்தில் 2வது பெரிய நகரமாக இருப்பது கோவை மாவட்டம். கோவை மாவட்டம் கல்வி, தொழில், இன்னும் பல்வேறு நிலைகளிலே இது சிறந்த நகரங்களிலே ஒன்றாக இருக்கின்றது. இதிலே நம்முடைய சமயத்தினுடைய நல் உறவுகளையும் சமயத்தினுடைய சிறப்புகளையும் மக்களுடைய நல் வாழ்விற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். இதனுடைய முக்கிய நிகழ்வு, இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும், மக்கள் அமைதியான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும், மக்களுக்கு நல்ல கல்வியும் அறிவும் நன்னெறியிலே செல்ல, மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக பல்சமய உறவு இயக்கத்தை சார்ந்த தலைவர் ரஃபீக் அவர்களும் அதனுடைய உறுப்பினர்களும் நமது குருமகா சன்னிதானம் அவர்களையும் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்களும் இஸ்லாமிய பெரியவர்கள் எல்லாம் கலந்து உண்ண உணவின்றி இருக்கின்ற ஏழை வறுமையில் உள்ள மக்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற நல்ல பண்பை வளர்க்கின்ற இந்த இஃப்தார் விருந்தில் எங்களை எல்லாம் அழைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல முன்னோட்டம். உண்ண உணவில்லாமல் எத்தனையோ மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள். இருப்பவர்கள் அவர்களுக்கு கொடுத்து உதவ முன்னோட்டமான இந்த விழாவில் நாங்கள் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மத நல்லிணக்கம் நம்முடைய கோவை மாநகரில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லாரும் ஒருதாய் மக்கள் என்ற உணர்வோடு வாழ இந்த விழா நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது.